நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்துகிறார். பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் பிள்ளைகளை கர்த்தர் சொன்னபடி நடத்தும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்றுதான் வேதம் சொல்கிறது. Every Wednesday Jesus meets you program at 7:30 PM only on Jabam TV. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் டிவி நேயர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை கூறுகிறோம். கர்த்தர் ஜெபம் டிவி மூலமாக அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக தேவ சீரை கொடுத்து வருகிறார். கர்த்தர் நாம் மையம் உண்டாகட்டும். தொடர்ந்து ஜெபம் டிவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 21:18 Genesis 21:18. நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இந்த வார்த்தை ஆகார் என்கிற அடிமை பெண்ணுக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நான் தியானிக்க போவது விஷன், மிஷன் அண்ட் ப்ரொவிஷன். தரிசனம், திட்டம், தேவைகள் சந்திக்கப்படுவது. இந்த ஆகாருடைய ஜீவியத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 16:1 Genesis 16:1 ஆகார் என்று பெயர் கொண்ட எகிப்து தேசத்தின் அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். ஒரு அடிமை பெண் என்று தான் இவளை வேதம் அறிமுகப்படுத்துகிறது. அடிமை பெண்ணாக இருந்தால் ஆகார் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆபிரகாமின் மனைவியை சாராள் சொல்லுகிறாள், எனக்கு தான் கர்த்தர் பிள்ளையை கொடுக்கவில்லை, இந்த அடிமை பெண்ணுடைய மனைவியாக சேர்த்துக்கொள்ளும், அவள் மூலமாகவது என் வீடு கட்டப்படும் என்கிறாள். சாரங்கள் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்து இந்த ஆகாரை தன்னுடைய அடுத்த மனைவியாக ஏற்றுக்கொள்கிறான். 4 16:4 ஆகார் கற்போதி ஆகிவிட்டா. அவள் கற்போதி ஆன உடனே தன் எஜமானியை அற்பமாக துச்சமாக எண்ணுகிறாள். இவளுக்கு குழந்தை பிறக்கல, எனக்கு குழந்தை பிறக்க போகுது என்று சொல்லி பெருமை எண்ணம் அவளுக்குள்ள வந்துவிட்டது. இதை பார்த்த சாராள் தன்னுடைய புருஷனிடத்தில் பிராது பண்ணுகிறாள், கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாள், என்ன இந்த அடிமை பெண்ணை பாரும், அவ என்னையே ரொம்ப துச்சமாக நினைக்கிறா, எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறா, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. ஆபிரகாம் சொல்ல, அவன் அடிமை பெண்ணுமா, நீ என்ன செய்யணும் செய், எது சரியோ செய் அப்படின்ட்டான். அன்னையிலேருந்து திரும்ப பெரம்பு தூக்கிட்டான். ஏய், ஒழுங்காக கேட்குறியா இல்லையா, ரொம்ப கடினமாக நடத்தணும் அப்படின்னால வீட்டை விட்டு ஓடி போய்விட்டாளாம். நீங்கள் ஆதியாகமம் 16:8 சாரன் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் ஆட்சியராக சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்கிறாள். கர்த்தருடைய தூதன் 2 கேட்கிறான். ஒரு கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல முடிகிறது, அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இவர் வீட்டை விட்டு ஓடி போகிறாள். தேவன் கேட்கும்போது, என்னுடைய எஜமானி சாராளை விட்டுவிட்டு நான் ஓடி போகிறேன் என்று சொல்கிறாள். ஆனால் எங்கே போகிறாய் பதில் இல்லை. நோ விஷன், அவளுக்கு தரிசனம் இல்லை, ஒரு நோக்கு இல்லை, ஒரு லக்கு இல்லை. நோ விஷன், நோ கோல், நோ டார்கெட், நோ அம்பிஷன், பட் இஸ் ரன்னிங் வேர் டு கோ, ஐ வில் ரன், தட்ஸ் ஆல், நான் ஓடுகிறேன். பவுல் சொல்கிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக செலவு பண்ணேன். 1 Corinthians 9 பவுல் சொல்கிறார். 1 Corinthians 9:26 நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக செலவு பண்ணேன். உன் நிச்சயத்தோடு ஓடுகிறேன். இங்கே இவள் ஓடுகிறாள், நிச்சயம் இல்லை, லக்கு இல்லை, ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிறாள். அப்போ அவள் சொல்கிறா, நான் ஓடிக்கிட்டு இருக்கேயா, எங்கே ஓடுறேன் தெரியல. அப்புறம் சொல்லுகிறான், கோ பேக் டு த பெவிலியன், மறுபடியும் அதே நாச்சியார் இடத்துல போ, அந்த சாராளுக்கு அடங்கிரு. 9 நாச்சியாருக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கிரு என்று சொல்லுகிறான்.
அப்பொழுதும் ஒரு வாக்குத்தம் கொடுக்குறான். 10 உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும். உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுடைய பெயர் இஸ்மவேல் பேரிடு. அதன் பிறகு மறுபடியும் சாரா இடத்துல போய் இந்த அடிமைப்பன் அதே வேலை பார்க்கிறாள். ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாள், ஆண் குழந்தையை, அவனுக்கு பெயர் இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் வளர்ந்து பெரியவன் ஆனான். இஸ்மவேல் ஒரு குறிப்பிட்ட வயது ஆகும் பொழுது ஆபிரகாமுக்கு அடுத்த பிள்ளை பிறந்து விட்டது. ஆதி 21:1-2 ஜெனிசிஸ் 21:1-2 கர்த்தர் சொன்னபடியே சாராளுக்கு ஏற்கனவே வாக்குத்தம் கொடுத்துருந்தார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவனுக்கு பேர் ஈசாக்கு என்று பேரிடுன்னு சொல்லி சொன்னபடியே ஆண்டவர் செய்துட்டார். அப்படியே ஆபிரகாம் தன் மகனுக்கு ஈசாக் என்று பேரிடுகிறான். இங்கே 9:10 21:9-10 இங்கே இஸ்மவேல் ஈசாக்கை ஒருவேளை என்ன சொல்லி பரியாசம் பண்ணானோ கேலி பண்ணானோ தெரியல. சாரலுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் வெளியே தள்ளுங்க, என்னோட அவன் சுதந்திரவாளி இருக்க முடியாது, ஆபிரகாம் கஷ்டமாக இருக்குது, நான் கத்த சொல்லுகிறான். சாரல் சொன்னதெல்லாம் கேள். அப்படியே 14 காலையில் எழுந்தான் ஆபிரகாம். ஒரு பாட்டில் தண்ணி, கொஞ்சம் அப்பத்தை எடுத்து ஆகடை தோளின் மேல் வைத்து பிள்ளையும் கூப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் பேர் சபை வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள். இப்பவும் அவளுக்கு எங்கே போகணும் தெரியல. ஸ்டில் சி ஹஸ் நோ கோல், நோ அம்பிஷன், நாட் எனி டார்கெட் ஆர் எனி ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இன் ஹர் ரன்னிங். ஷி இஸ் ரன்னிங், ஷி இஸ் கோயிங், நவ் இஸ் நாட் ரன்னிங் பட் வாண்டரிங் ஹியர் அண்ட் தேர். அவள் ஓடலை, ஆனால் பெயர் சபா வனாந்திரத்தில் அலைந்து அங்கே எங்கேயும் திரிகிறாள். எங்கே போகணும் தெரியவில்லை. கடைசியில் இருக்கிற ஒரே நம்பிக்கை பாட்டில் தண்ணியும் செலவிழந்து போச்சு. அவள் பிள்ளையை போட்டு விட்டாள். அம்பு பாயிற இடத்துல தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுகிறாள். என் பிள்ளை சாக போகுது, பட்டினியால் தாகத்தால் சாக போகுது, நான் பிள்ளையை பார்க்க முடியாதுன்னு. அப்பொழுதுதான் ஒரு விஷன் அவளை கிடைக்கிறது. இப்பொழுது தேவதன் பர்டிகுலர் கேட்குறான், ஆகாரே என்ன சம்பவித்தது, வாட் ஹேப்பன் டு யூ? 17 தேவன் சத்தத்தை கேட்டு விட்டார். நீ பயப்படாத, கத்த சத்தத்தை கேட்டு விட்டார், எலும்பு. இப்போ அவளுக்கு ஒரு விஷன் கொடுத்த பிறகு அவளுக்கு ஒரு மிஷன் கொடுக்குறார். அதாவது தரிசனம் கொடுக்குறார், தேவதன் தரிசனம் ஆகிறார், அவளோட பேசுகிறார், கூடவே ஒரு திட்டத்தை கொடுக்குறார். இந்த பிள்ளை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தெர் இஸ் நவ் தெர் இஸ் எ பர்பஸ் இன் அர் லைஃப். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஆபிரகாம் யார் தெரியுமா? பெரிய நீதிமான், தீர்க்கதரிசி, உத்தமன், கத்த சொன்னபடியெல்லாம் செய்கிறவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், வாக்குத்தம் பெற்றவன். அவனுக்கு அத்தனை வாக்குத்தம் கொடுக்குற 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தம் கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தை இப்பொழுது ஆகாருக்கு கொடுக்கிறாள். உன் மகன் நான் பெரிய ஜாதியாக்க போகிறேன், ஆனால் நீ உன் கையினால் பிடித்து கொண்டு போகணும். அன்றைக்கு மனைவி கத்த தரிசனம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறான்னு சொல்லுகிறான். அப்பொழுது மனவா கத்தோடைய தூதன் நோக்கி ஒரு கேள்வி கேட்குறான், நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது எங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும்? 13:12 Judges 13:12 பார்க்கிறோம். பிள்ளை ஆண்டு கொடுக்க போகிறீங்க, எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்? இதுவரைக்கும் அவள் எஜமானி வீட்டில் இருந்தால் எஜமானையெல்லாம் பார்த்து கொண்டாள். இவளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறான், உன் பிள்ளையை நீ தான் எடுத்து கொண்டு போகணும். யூ மஸ்ட் லீவ் லீட் யுவர் சைல்ட் இன் த வில்டர்னஸ். எஸ் இன் த வில்டர்னஸ் நான் அவனை நீ கையினால் பிடித்து கொண்டு போ, நான் அவனை பெரியாதாக்குவேன். இந்த பிள்ளைகளை நாம் கத்துடைய வழியில் நடத்தணும். ஏசாயா 54:13 ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். 128:3 பார்க்கிறோம், 128:3 பார்க்கிறோம்,
உன் மனைவியின் வீட்டோர்களின் கணிதரும் திராட்சைக்கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். 147 சங்கீதம் 13 வசனமா, ஆண்டவர் வாசலின் தாழ்ப்பாளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். God takes care or rather responsibility of our children. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்துகிறார். நாம் பிள்ளைகளை கர்த்தர் சொன்னபடி நடத்தும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். அவன் பிள்ளைகளை நான் போதிப்பேன், அவன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படி ஆகாரை சொல்லுகிறார் ஆண்டவர், நீ பிள்ளைகளை பிடித்து கொண்டு போ, பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. We must lead our child, we must teach our child in the early days. சிறு வயதாக இருக்கும் பொழுது பிள்ளைகளை சரியான வழியில் நடத்துங்கள். அந்த பிள்ளைகள் முதிர் வயது வரைக்கும் நாம் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை அவன் விடவே மாட்டான். நீதிபதி 27 பார்க்கிறோம். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின்பு அவன் பிள்ளைகளும் பாக்கியவங்களாக இருப்பார்கள். நாம் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யூ மஸ் மே க்ரோ யர் சில்ட்ரன் ஆஸ் த லார்ட் டிசைர்ஸ். கர்த்தர் விரும்புகிறபடி பிள்ளைகளை நடத்துங்க. நல்லது. இப்போ ஒரு பொறுப்பை கொடுத்த பிறகு அடுத்த ஒரு தரிசனம், இப்போ அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 21 அதிகாரம் அதன் 19 வசனத்தில் அடுத்த விஷன், கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கிறார். இவள் கண்ணால் திறந்தது தான், அங்கே அழுதுகிட்டு இருக்கிறாள், கர்த்தர் வாக்குதம் கொடுக்கிறாள். இப்போ கண்ணை திறந்த உடனே அங்கே ஒரு தண்ணீர் துறவை பார்க்கிறாளாம். போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஸோ நவ் செகண்ட் விஷன், தெர் இஸ் எ ப்ரொவிஷன். அதான் அடுத்த தரிசனம் ஆண்டு கொடுக்கும்போது அங்கே ஒன்று ஆயத்தமாக இருக்குது. ஆண்டு சும்மா பொறுப்பை கொடுத்துட்டு ஒன்றும் கொடுக்க மாடாமல் இருப்பாரா? இல்லை. உன் பிள்ளைக்கெல்லாம் பிடித்து கொண்டு போ, நான் அவனை பிரிஞ்சாத இருக்குவேன், ஆனால் பிள்ளைக்கு வேண்டிய தண்ணீர் தானே, நான் தண்ணி துறவை திறந்து தருகிறேன். நான் ஈராக் தேசத்துக்கு போகவில்லை. ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னார், நாங்கள் ஈராக் தேசத்தின் ஏதோ ஒரு மூலைக்கு கடந்து சென்றோம், அங்கே ஒரு வாசகம் இருந்தது, ஆகாரின் ஊற்று என்று. அங்கே தண்ணீரை குடித்து பார்த்தோம், எவ்வளோ சுவையாக இருக்கிறது பாருங்கள். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் ஆகாரம் கொடுத்த ஊற்று இன்றும் இருக்கிறதாக நம்புகிறார்கள், சொல்லுகிறார்கள். அந்த தண்ணீர் இன்னும் சுவையாக இருக்கிறதாம். கர்த்தர் ஒரு தேவையை சந்தித்து விட்டார். இனி தண்ணிக்கு யாருன்னு கேட்க வேண்டாம், அழ வேண்டாம். ஊற்றில் தண்ணி வந்து கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் அப்படி தான் நமக்கு ஊற்றின் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். இப்போ 20 வசனத்தில், தேவன் பிள்ளையோடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். God was with the child. இப்போ தேவ பிரசன்னம் பாருங்க. அடுத்த ப்ரொவிஷன் என்ன தெரியுமா? த பிரசன்ஸ் ஆஃப் காட். அடுத்து என்ன தேவன் ஒரு தேவையை சந்திக்கிறார் தெரியுமா? இப்போ இந்த பிள்ளைக்கு தேவையானது அப்பா இல்லை, வளர்க்கக்கூடிய யாரும் இல்லை, அவனுக்காக உதவி செய்கிற வேலைக்காரங்க இல்லை. ஹீஸ் அலோன் வித் இஸ் மாம். தன் தாயோடு கூட தனியாக இருக்கிறான். கத்தச் சொல்கிறார், யாருமே இல்லையா, நான் வந்து விடுகிறேன். ஹலோ, நம்ம ஆர்டர் அப்படிப்பட்டவர் தாங்க. யாருமே இல்லைன்னு அழுதோம் என்றால் நான் இருக்கிறேன் அப்படிம்பார். ஆதியம் 28 அதிகாரம் 15 வசனத்தில், ஜெனிசிஸ் 28:15, ஆதியம் 28:15, யாக்கோபு தனியாக காட்டில் வனாந்திரத்தில் ஒரு கல்லை வச்சு படுத்திருக்கிறான். அங்கே ஒரு கத்த சொல்லுகிறான், நான் உன்னோடு இருப்பேன், நீ போக முடியாது, உன்னை பாதுகாப்பேன். இவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. மோசை இறந்து விட்டாரே, நான் தனியாக என்ன செய்வேன் என்று சொல்லி யோசுவா திகைத்து நிற்கிறான். அப்படி கத்த சொல்லுகிறா, யோசுவா 1 அதிகாரம் அதன் 5 வசனத்தில், யோசுவா 1:5, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். As I was with Moses, I'll be with. அப்படி அர்த்தம் என்ன? மோசை இருக்கும்போது நான் கூட இருந்தேன்ல, அப்படி இப்போ உன் கூட இருப்பேன். 9 வசனத்தில், ஜோசுவா 1:9, யோசுவா 1:9, நான் உனக்கு சொன்னேன்ல, பலம் கொடுத்த இடமனதாக இரு, திகையாத கலங்க, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாக்கத்தை உன்னோடு கூட இருக்கிறான். அதான் அப்படி ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்களும் ஒருவேளை
கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் நம்பினவங்க கைவிட்டு போய்விட்டாங்களோ, கர்த்தர் சொல்வார், ஐ பி வித் யூ. சீஷர்களை விட்டுவிட்டு இயேசு பரலோகத்தை ஏறி போகிற நேரம், அந்த கலியாளில் மலையில் எல்லாரும் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவதுக்குமே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மற்ற 28:20 Matthew 20:20 Matthew 28:20 நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள், நான் உலகத்தின் முடிவு மருந்து சகல் நாட்களிலும் உங்களோடனே கூட இருக்கிறேன். ஐ பி வித் யூ, நான் உங்களோட இருப்பேன். நான் பரலோகத்தை ஏறி போனாலும் ஆவில் எப்போது உங்களோட இருப்பேன். அப்படி இந்த பிள்ளையோடு கர்த்தர் இருந்தார். நான் 21:20 Genesis 20:20 பிள்ளையோடு தேவன் இருக்கிறார். இவன் இன்னும் வனாந்தர் தான் இருக்கலாம், உடனே ஆண்டு அரமனையை கொடுக்கல, அரமனையை கொடுக்கல, நல்ல வீடை கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஸ்டில் த சேம் வில்டர்னஸ். ஆண்டு சந்தித்த உடனே எல்லா சூழ்நிலையும் மாறிவிடாது. உங்கள் குடிசை உடனே கோபுரமாய் மாறிவிடாது, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் தேவன் கூட இருந்தால், தேவன் கூட இருந்தால் நிலைமைகள் தன்னால் மாறும். ஹல்லேலூயா. மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் இன்னும் ஏழையாக தான் இருப்பீங்க, மற்றவங்க பார்வைக்கு குடிசை வாசியாக இருப்பீங்க. அவங்க பெரிய ஃப்ளாட்டில் இருப்பாங்க, நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கீங்க. பரவாயில்ல, ஆனால் கத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணினார்? அந்நாட்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்தியாவில் பல குருக்கள்கிட்ட போய் ராஜாவின் பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்களாம் எல்லா வித்தைகளையும், வில் வித்தை, குதிரை ஏறுறது, எல்லாம் கற்றுக்கொள்வாரலாம். அந்த குரு தான் கற்றுக் கொடுப்பார். இங்கே இஸ்மவேலுக்கு குரு யாருமே இல்லை. ஆனால் குரு யார் தெரியுமா? ஆண்டவர் தான். உள்ள வாலிப பிள்ளைகளே, இளம் பிள்ளைகளே, எங்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்களுக்கு சரியான ஆசிரியர் இல்லை. டியூஷன் போகிறதுக்கு எங்கள்கிட்ட பைசா இல்லை. ஸ்பெஷல் கிளாஸ் போகிறதுக்கு எங்களுக்கு பணம் இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்? கத்தரை சார்ந்துருங்க, அவர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவன் வில்வித்தியில் வல்லவனானான். இவா சரி மாஸ்டர் இந்த ஆர்ச்சரி. இந்த அம்பு எல்லாத்தையும் துப்பாக்கியோட புஷுன்னு துட்டு போயிடுறான். அந்த அம்பு இதால் கரெக்டாக ஏன் பார்த்து அடிக்க வேண்டும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்கள் டார்கெட் மிஸ் ஆயிரும், எதிரி உங்களை அடிச்சிருவான். வெரி வெரி சென்சிட்டிவ், வெரி டைனமிக் ஜாப். ஹீஸ் பீன் ட்ரெயின், காட் ட்ரெயின்ஸ் ஹிம். கத்தர் நான் அதில் கற்றுக் கொடுக்குற பாருங்க. நான் ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆபிரகாமின் மகனுக்கு ஈசாக்குக்கு ரெண்டே பிள்ளைகள். ஆனால் அவருடைய ஒரு பிள்ளை யாக்கோபு தான் 12 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். அப்புறம் அந்த 12 பேரும் கோத்திர பிதாக்களை மாறுகிறார்கள். ஆனால் இஸ்மவேலுடைய 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 12 பேரும் பிரபுக்களாய் பிரின்சஸாக இருக்கிறாங்க. ஆதியாகமம் 25:12 12-16 வரை பார்க்குறீங்க. Genesis 25:12-16 12 பிரபுக்களாகி இஸ்மவேலுடைய நாமங்கள் இவர்களே. தேவர் ரூல் இன் த கண்ட்ரி. எவ்வளோ மேன்மை பாருங்க. ஒன்றுமில்லாமல் இருந்த இவனை கத்தர் கூட இருந்து வில்வித்தையில் வல்லவனாக்கினார். கத்தர் சிறந்தவனை மாற்றினார். அவன் பிள்ளைகளை, தேசத்தை ஆளுகிற பிரபுக்களாக கத்தரை மாற்றிவிட்டார். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். நீங்கள் ஆண்டோட கேளுங்க, கிவ் மீ எ விஷன், கிவ் மீ எ மிஷன், கிவ் மீ எ ப்ரொவிஷன். உங்கள் வாழ்க்கையில் லக்கு இருக்கணும். படிக்கிற பிள்ளைகளே, ஸ்கூலில் படிக்கும் போதே நான் காலையில் என்ன படிக்க போகிறேன்னு அப்போவுமே அதுக்கு ஆயத்தமாகுங்க. காலையில் அட்மிஷன் கிடைக்கலன்னா சயின்ஸில் கிடைக்கல ஆர்ட்ஸுக்கு போகிறேன், ஆர்ட்ஸில் கிடைக்கல காமர்ஸ் போகிறேன்னு போகக்கூடாது. யூ செட் யுவர் கோல் இன் யர் லைஃப். நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய சமுத்திரத்தில் காத்துருங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் தாங்க, எனக்கு ஒரு வழியை திறந்து தாங்க, எனக்கு ஆலோசனை தாங்க. கர்த்தர் வழியை திறப்பார், தரிசனம் கொடுப்பார், ஆலோசனை தருவார். கூடவே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் தருவார். When God gives a vision, He will make a provision. He is a mission to vision and mission. அப்புறம் தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். எப்படி சந்திப்பார்னு தெரியாது, ஆனால் அவர் சந்திக்கிறவர். Philippians 4:19 இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, மே காட் வில் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். உங்கள் தேவைகளை, தமிழில் குறைவுன்னு போட்டுக்கிறது, தேவையெல்லாம் சந்திப்பார். நீ கத்தை நோக்கி பார்ப்பீங்களா? ஆண்டவரே, நான் வாழ்க்கையில் நிலையற்றவனாக இருக்கிறேன்,
ஒரு காயின் சொன்னது போல உலகத்தில் நிலையற்றவனாய் அலைந்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் நாட் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் இன் மை லைஃப். ஐ ஹவ் நோ கோல், நோ பர்பஸ், நோ பிளான் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் எந்த திட்டமும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை, எந்த தரிசனமும் இல்லை, நான் இப்படி உட்காந்துருக்கிறேனே. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தருவா. தரிசனம் தரும் பொழுது கர்த்தர் ஒரு திட்டத்தை உங்களுக்கு தருவார். வாழ்க்கையின் திட்டம் இதுதான் சொல்லுவார். நீங்கள் தைரியமாக லக்கை வச்சு முன்னேற முடியும். அப்புறம் அதை லக்கை அடையும்படியாக ஒத்தாசை அவரே தருவார். அவரே உங்களை எல்லாவற்றிலும் வல்லவர்களாய் மாற்றுவார். ஹி வில் டீச் யூ, ஹில் மேக் யூ மாஸ்டர் இன் எவ்ரி சப்ஜெக்ட் டாஸ்க் விச் யூ ஆர் கோயிங் டு டேக். எல்லாவற்றையும் சந்திப்பார். பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். நீ பிள்ளையை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, நான் அவனை பெரிய ஜாதியாக்குன்னு சொன்ன தேவனப்பா. ஆகார் நிலையற்று ஒரு நாள் ஓடிக்கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் ஒரு ஓட்டத்தை திருப்பி விட்டீங்க. ஒரு திட்டத்தை கொடுத்து, ஒரு நோக்கத்தை கொடுத்து, ஒரு லக்கை கொடுத்து அவளை அனுப்புகிறீங்க. அவளுடைய பிள்ளைகளும் அவனுடைய பேரப்பிள்ளைகள் ராஜாக்கள் என்று சொன்னால் அவள் ராணி அவருக்கு கர்த்தர் உயர்த்து விட்டீரே. அப்படி இன்றைக்கு கூட என் வாழ்க்கையில் எங்கே போகணும் தெரியல, என்ன செய்யணும் தெரியல. ஐ ஹவ் நோ கோல், நோ விஷன், நோ பர்பஸ் என்று சொல்லி உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு மனத்திடம் தந்துட்டீங்க. ஒரு அடிமை பெண்ணுக்கு திட்டத்தை கொடுத்திருந்தால், தரிசனம் கொடுத்திருந்தால், உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டீங்களா? ஒரு தரிசனத்தை தாங்கப்பா அவங்க வாழ்க்கையில். லெட் தம் செட் எ கோல் இன் த லைஃப் அண்ட் யூ கிவ் எ விஷன் டு த லைஃப். அவங்க வாழ்க்கையில் லக்க வைக்கட்டும், நீரும் தரிசனத்தை கொடுப்பீராக. அதே போல் அவங்க வாழ்க்கை ஆக என்ன எப்படி நடத்தணும், எப்படி நடக்கணும், எப்படி முன் சொல்லணும்னு சொல்லி ஆலோசனை கொடுங்கப்பா. அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கட்டும். எல்லா தேவையிலையும் சந்திப்பீராக. என்னால் அவளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, படிப்பின் காரியத்தில் பிள்ளைகளுக்கு, வேலை காரியத்தில் வாலிபர்களுக்கு, அதே போல் குடும்பத்தின் காரியங்கள், வீட்டின் காரியங்களுக்காக பெரியவர்களுக்கு, அத்தனை தேவைகளையும் சந்திப்பீராக. எல்லா தேவையை சந்தித்து அவங்கள இந்த உலகத்தில் கொண்டு வந்த, அழைத்த, வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவீராக. அவங்களுக்கு என்னென்ன கோல் கொடுக்குறீங்களோ, அந்த என்ன சோலை செட் பண்ணுறாங்களோ, அதையெல்லாம் அச்சீவ் பண்ணும்படியாக, அதையெல்லாம் பிடித்து கொள்ளும்படியாக. பவுல் சொன்னது போல், இன்னும் நான் பிடித்து கொள்ளலை, ஆனால் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். ஓடும்படியான கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டு சமயத்தில் காத்துடுங்க. ஆண்டவரே, எனக்கு தரிசனம் வேணும், எனக்கு வழிநடத்தம் வேணும் கேளுங்க. கர்த்தர் தரிசனம் தருவார், ஒரு வழியை திறந்து தருவார். அமேன். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிற கர்த்தர் எந்த இடத்துல வழியை உண்டாக்குவார், உங்களை வழி நடத்துவார். அமேன். காட் பிளஸ் யூ. அமேன். நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுக்கிறார். பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் பிள்ளைகளை கர்த்தர் சொன்னபடி நடத்தும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. Every Wednesday, Jesus meets you program at 7:30 PM. Only on Jabam TV. Jabathilum kalathilum ungaludan.